அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவல்ல இருக்கக்கூடிய பெஸ்டான வாட்ஸ்அப் பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இதுவரையும் நான் எத்தனையோ வாட்ஸ்அப்ப ரிவ்யூ பண்ணிருக்கேன், ஆனா இப்படிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப்ப நான் இப்பதான் பாக்குறேன். ஸோ பார்த்த உடனேவும் உங்களுக்கு நான் இந்த வாட்ஸ்அப் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிருக்கேன். இப்ப சொல்ல போற இந்த வாட்ஸ்அப் தான் கொஞ்ச நாள் நான் பர்சனலாகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நீங்களும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி கூட நீங்க இந்த வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வாட்ஸ்அப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ் பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ இதுவரையும் நான் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கொண்டு வாட்ஸ்அப் பார்த்ததே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அட்டகாசமா கொடுத்துருக்காங்க, பாக்குறதுக்கே ஒரு பெஸ்டான இம்ப்ரெஷன் கொடுக்குது. இந்த வாட்ஸ்அப்ல எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல ஒரு சிலதை மட்டும் நான் சொல்றேன். இவனை ஃபுல்லா சொன்னா அப்படின்னா இந்த வீடியோ ரொம்பவே லென்த்தா போகும். ஸோ அதனால நான் ஒரு சிலதை மட்டும் சொல்றேன். மிச்சத்தை நீங்க இந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் பத்தின முழுமையான விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யாருக்கிட்டயா வந்து நீங்க முக்கியமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இல்ல யாருக்கிட்டயாவது பேசுறது மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது நினைச்சீங்க அப்படின்னா அவங்கள நீங்க மறைச்சு வச்சுக்கிற முடியும். அது எப்படின்னா நீங்க யார மறைச்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா மேல மூணு டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கீழே பாத்தீங்க அப்படின்னா ஹைட் யூசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த யூசர் இந்த நார்மல் சேட்ல இருந்து காணாம போயிருவாங்க. மறைச்சு வைக்கப்பட்ட அந்த கான்டாக்ட நீங்க திரும்பவும் எடுக்கணும், திரும்பவும் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்க மேல இருக்கு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெக்ஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அதை கொடுத்துட்டு நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க எத்தனை பேர்த்த மறைச்சு வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே இங்க காட்டும். இங்கே அவங்க கிட்ட நீங்க பர்சனலா பேசிக்கிற முடியும். ஸோ இப்படி பேசுனீங்க அப்படின்னா இந்த விஷயம் மற்ற யாருக்குமே தெரியாது. ஓகேங்க, அடுத்து நம்ம யாராவது ஒருத்தவங்க கிட்ட ஒரே ஒரு மெசேஜ் தான் அனுப்புவோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஜெராஸ் கடைக்கு போவோம், ஜஸ்ட் ஒரே ஒரு மெசேஜ் தான் அனுப்புவோம். ஆனா அங்க பார்த்தோம்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை நம்மளோட மொபைல்ல சேவ் பண்ணா மட்டும்தான் வாட்ஸ்அப் மூலமா நம்மளால மெசேஜோ போட்டோவோ டாக்குமெண்ட் அனுப்ப முடியும். ஆனா இந்த வாட்ஸ்அப் பாத்தீங்க அப்படின்னா அது போல நம்பரை நீங்க சேவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மெசேஜ் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பரை நீங்க என்ட்ரி பண்ணாலே போதும், டைரக்டா நீங்க அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கிற முடியும். இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குது, ஆனா இந்த ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும் அந்த ஆப்ஷன்ஸும் இந்த அப்ளிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. இப்ப சொல்ல போற இந்த ஆப்ஷனுக்காக நம்ம எக்கச்சக்க அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருப்போம், வேற வேற அப்ளிகேஷன்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணிருப்போம். ஆனா அத்தனை அப்ளிகேஷனுமே இந்த ஒரே வாட்ஸ்அப்ல ஒரே ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா நீங்க யாருக்கிட்டயாவது சேட் பண்றீங்க அப்படின்னா அதிகமா நம்ம ஹார்ட் சிம்பிளோ அல்லது லைக்கோ நம்ம அதிகமா கொடுப்போம். அதுக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணும்போது கீழே ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹார்ட் கொடுத்துக்கலாம் அல்லது விருப்பம் பண்ணுச்சு அப்படின்னா லைக்கோ, ஸோ அது போல ஏதாவது ஒரு இமேஜே கொடுத்துக்கலாம். ஆனா இதுல இருக்கக்கூடிய இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா நம்ம டெக்ஸ்ட் ஃபாண்ட மாத்திக்கிற முடியும். உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் நீங்க வேற மாதிரி மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை நீங்க டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டெஸ்ட் வேற மாதிரி மாறிடும். ஸோ இந்த டெக்ஸ்ட் நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபார்வர்ட் மெசேஜ்ல இந்த மாதிரிலாம் வந்திருக்கு இல்லையா. ஸோ இது எப்படா பண்றாங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும். ஸோ அது இப்படிதாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனுக்காகவே நிறைய அப்ளிகேஷன்ஸ் அவைலபிளா இருக்குது, ஆனா இந்த வாட்ஸ்அப்ல இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் இந்த ஒரே லைன்ல கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தேவையான மெசேஜ நீங்க டைப் பண்ணுங்க, அது எத்தனை தடவை போடணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை நீங்க இங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்ப நான் உதாரணத்துக்கு ஏ டு இசட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு அது அஞ்சு தடவை போனா போதும் அப்படின்னு சொல்லி இங்க என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா மேல பாம்பன் இருக்கு இல்லையா, அதை கொடுக்கும்போது அந்த மெசேஜ் பாத்தீங்கன்னா அஞ்சு தடவை அதுவே போய்கிட்டு இருக்கும். இதை பாத்தீங்கன்னா அதிகமான லவ்வர்ஸ்க்கு இந்த ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் அவங்க தான் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லி ஒரு பத்து தடவை பதினஞ்சு தடவை நூறு தடவை ஆயிரம் தடவை அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க பைத்தியக்காரங்க. இந்த பாம் ஆப்ஷனுக்காக நீங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏரோப்ளேன் மோடுங்க. நம்ம இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டு ஒரு முக்கியமான வேலையை போன்ல பாத்துக்கிட்டு இருப்போம், ஆனா யாரோ ஒருத்தவங்க மெசேஜ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மெசேஜ் அவங்க டபுள் டிக் காட்டும். அப்படி காட்டுச்சுன்னா நம்ம இன்டர்நெட் ஆன்ல இருக்குது, மெசேஜ் ரிசீவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனா இங்க ஏரோப்ளேன் மோடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது.
அந்த ஆப்ஷனை நீங்க எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல எந்த ஒரு மெசேஜுமே வராது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு கேம் விளையாடும் பொழுதோ அல்லது முக்கியமான ஏதாவது விஷயம் பண்ணும் பொழுதோ இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அதிகமான மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது, சார்ஜ் இல்ல, சார்ஜ் தீர போடுது, ஆனா இன்டர்நெட் ஆன்லயே இருக்கணும், ஆனா வாட்ஸ்அப் மெசேஜ் வர போது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் என்னன்னா லாஸ்ட் சீன் ஃப்ரீஸ். இந்த ஆப்ஷனுக்காகவே நான் எக்கச்சக்க அப்ளிகேஷன் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன், ஆனா இந்த வாட்ஸ்அப் வந்ததுக்கு அப்புறம் அது அத்தனை அப்ளிகேஷனுமே நான் அழைச்சிட்டேங்க. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ எனக்கு பர்சனலா ரொம்பவே யூஸ் ஆச்சு. என்ன காரணம்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்பவே அதிகம். வாட்ஸ்அப்ல நான் எல்லா பேருக்குமே எப்பவுமே மெசேஜ் பண்ண முடியாது, எனக்கு நேரம் அதிகமா கிடைக்காது. அப்பெல்லாம் இந்த ஆப்ஷன் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. சோ ஓகே, இது எப்படி அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்ல இந்த மூணு டாட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஏரோ பிரிவிலேஜ் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிரைவசின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதுக்குள்ள போனீங்கன்னா லாஸ்ட் சீன் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை நீங்க எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் வாட்ஸ்அப் ரீஸ்டார்ட் ஆகும் அது ஆஃப் ஆகி திரும்ப ஆன் ஆகும். இப்போ இந்த டைம் தான் உங்களுடைய லாஸ்ட் சீனா இருக்கும். சோ யாராவது உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து பார்த்தாங்கன்னா சோ இந்த டைத்தை தான் காட்டுமே தவிர்த்து நீங்க ஆன்லைன் அடுத்து வந்தாலும் அந்த டைத்தை காட்டாது. சோ இந்த டைத்தை தான் அது லாஸ்ட் சீனா எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்து நீங்க எப்போ ஆன்லைன் வந்தாலும் அது இந்த டைத்தை தான் எடுத்துக்கிறோமே தவிர்த்து நீங்க ஆன்லைன் வந்த உண்மையான டைத்தை லாஸ்ட் சீனா எடுத்துக்காது. சோ நீங்க இந்த லாஸ்ட் சீனா ஆஃப் பண்ற வரையும் இதுக்கப்புறம் யாராவது உங்க ஃப்ரெண்ட் வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னாலும் சரி, இல்ல உங்களை செக் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னாலும் சரி, நீங்க லாஸ்டா எப்ப வந்தீங்க அப்படின்றத இது மூலமா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. சோ அப்ப உங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. சோ இந்த லாஸ்ட் சீன் ஃப்ரீஸ் எனக்கு ரொம்பவே யூஸ் ஆச்சு. சோ உங்களுக்கு லவ்வரும் ஃப்ரெண்டும் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும், யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா நம்ம நார்மல் வாட்ஸ்அப்ல யாராவது மெசேஜ் பண்ணிட்டு அதை அவங்க அழிச்சாங்க அப்படின்னா நம்மளுக்கும் இங்க அழிஞ்சிடும். சோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இதுக்காகவே நம்ம நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருப்போம். அவங்க என்ன மெசேஜ் பண்ணிருப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அது என்னென்ன அப்படின்றத பார்த்துருப்போம். ஆனா இந்த வாட்ஸ்அப்பை நீங்க யூஸ் பண்ணினீங்கன்னா அது போல நீங்க எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஒரே வாட்ஸ்அப்ல அந்த ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா சோ இந்த லாஸ்ட் சீன் ஃப்ரீஸ்க்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி டிலேட் மெசேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்க எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். அவங்க இனிமேல் எந்த மெசேஜ் அழிச்சும் அதை அவங்க டிலேட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெசேஜ் டிலேட் ஆகாது. ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத நீங்க இந்த வாட்ஸ்அப் மூலியமாகவே எந்த ஒரு அப்ளிகேஷன் பயன்படுத்தாம நீங்க பாத்துக்கிற முடியும். ஓகேங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஆனா இந்த வாட்ஸ்அப்ல இன்னும் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நீங்க மறந்துடாதீங்க. பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும், டெக்ஸ்ட் அனுப்புறோம் இல்லையா அதை நம்ம வேற வேற டிசைன் அனுப்பிக்கிற முடியும், எமோஜி அதிகமா இருக்குது, வேற தீம் எல்லாம் இருக்குது. ஸோ 3000-க்கும் மேற்பட்ட தீம்ஸ் இந்த அப்ளிகேஷன்ல இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல்ல அப்துல் கலாமுக்கு அறிவு கொடுத்தவங்க, போதி தினமருக்கு புத்தி கொடுத்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து இந்த வாட்ஸ்அப் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மள ஹேக் பண்ணிடுவாங்க, இந்த வாட்ஸ்அப் எப்படி நீ மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்லி என்ன மட்டும் இல்ல என் குடும்பத்தையே என் தாத்தா பாட்டி மூதாதையர் எல்லாமே திட்டக்கூடிய ஒரு ஜந்துக்கள் எல்லாம் இருக்காங்க. சோ அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்க அம்பானிக்கு சவால் விடுற மாதிரி பிசினஸ் பண்றீங்க, இல்ல 10 ஏக்கர்ல தோடம் இருக்குது, இடம் இருக்குது, சோ நீங்க ஒரு லவர் கூட எந்த ட்ரெஸ்ஸுமே போடாம போட்டோ அனுப்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் செட் ஆகாது, மேபி உங்களுக்கு ஹேக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்ல நீங்க நார்மலா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்றீங்க, எந்த ஒரு முக்கியமான சேட்டுமே நீங்க பண்ணல அப்படின்னா மட்டும் நீங்க இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கோங்க, போதுமாப்பா. ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த வாட்ஸ்அப், மற்ற அந்த அதிமேதாவி அந்த அம்பானிக்கு சவால் வருவாங்க அவங்களுக்குலாம் இந்த வாட்ஸ்அப் செட் ஆகாது. ஓகேங்க, முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் கொடுத்துருங்க, பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல லைக் கொடுத்து விடுங்க. இதே போல பெஸ்ட் அப்ளிகேஷன் மற்றும் டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் அழுத்திருங்க. ஏன்னா நீங்கள் பர்சனலாக கான்டெக்ட் பண்ணி பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நான் எப்பவுமே ஆக்டிவாக தான் இருப்பேன். ஸோ அங்கே வந்து மெசேஜ் பண்ணுங்க, அங்கே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதே போல மற்றொரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் நானும் உங்கள் அமீர், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.